வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10% மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் லைனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நிறைய பேர்த்துக்கு போய் சேரல. என்னடா ஏதோ அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுங்கிற, என்னடா அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஒரு எந்த வகையான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டாக்டர் சேவை இ சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டாக்டர் போய் நேராக பார்க்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஆன்லைன்லேயே நம்மளுடைய என்னென்ன வியாதிகள் அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீர்வுகளை நம்மளுடைய மொபைல்லேயே ஆன் அது டைரெக்டாக டாக்டர் ஃபேஸ் டு ஃபேஸை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க நண்பர்களே. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைக்கணும். ஸோ இது முழுக்க முழுக்க இலவசம் மட்டுமே. ஸோ ஃப்ரீயாகவே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணி அந்த ஏழை எளிய மக்களுக்கு, நம்ம வீட்டில் இருந்துட்டு இப்போ இந்த கொரோனா டைமில் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம டைரெக்டாகவே டாக்டரோட கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த அப்ளிகேஷனை கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் எப்படி நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது, அவங்க டாக்டர் மாத்திரை உங்களுக்கு என்னென்ன வியாதியோ அதுக்கேற்ற மெடிசன்ஸ் அதுக்காக கன்சல்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க கூட மாத்திரையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றாங்க அதுலேயே. ஸோ நம்ம அதை போய் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போய் வாங்கிக்கலாம், அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் சைட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போகணும். ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அதில் நீங்கள் மேலே போய் சர்ச் பண்ணுறீங்க, இஎஸ்ஏஎன் இ சஞ்சீவி அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு ஒரு மேலே வந்துடும். இ சஞ்சீவின்னு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப் இருக்குது பாருங்கள், இந்த ஆப் தான். 3.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500,000 பேர் பக்கம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 500,000 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான நோக்கமே. ஸோ நம்ம இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அதிகமான எம்பி ஒன்றுமே கிடையாது. ஸோ 11 MB தான் கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலேருந்துட்டு போய் டாக்டரை பார்க்குறது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வீட்டுட்டு வெளில போக மாட்டேங்கிறோம். ஸோ வெளில போனோம்னா டாக்டரை பார்க்குறதுக்கு, ஸோ எதுனா ஒரு சளி இருமலா நம்ம அப்படியே அதை விட்டுறோம், ஒரு கேர் எடுக்காமல் விட்டுறோம். ஸோ நம்ம இந்த ஆப் மூலமாக நம்ம ஈஸியாகவே நம்ம வீட்டில் உட்காந்துட்டு டாக்டரோட ஈஸியாக கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இது பேஷன்ஸ் நம்ம டாக்டர் நம்ம சரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், நம்ம டைரெக்டாக டாக்டரை பார்க்க போனோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது? நம்ம போய் அங்கே டோக்கன் போட்டு அங்கே போய் நம்ம வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி எப்படி இங்கேருந்து ட்ராவலிங் லாங்கெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2.5 hours மேக்ஸ் மினிமம் பிடிச்சாலே ஒரு 2.5 hours 2 hours இந்த மாதிரி வந்துடுது. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1 hour அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே இங்கே ஒரு 30 minutes உங்களுடைய ப்ராப்ளம் மொத்தமும் சால்வ் பண்ணப்படும். ஸோ நம்ம பெரிய சர்ஜரி பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு மைனர் இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதிலே ஈஸியாக கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஆப் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஸ்லோவாக ஆகுது. இ சஞ்சீவி ஓபிடி நேஷ்னல் டெலிகன்சலேஷன் சர்வீஸ். ஸோ இந்த ஆப்பில் 72% டவுன்லோட் ஆகிடுச்சு. 1 minute. ஸோ டைரெக்டாகவே டாக்டரோட நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கலாம். ஸோ சேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வகையான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் சைடு ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நம்ம நிறைய பேர் கவர்மெண்ட்டை குறை கூறிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவுசெய்து இந்த ஆப் அவங்க எது கொடுக்கணும், நம்மளுடைய மக்கள் சேவைக்கோசரம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் மட்டுமே அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இந்தளவுக்கு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரெண்டு மூணு டைம் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் கூட டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி, சார் எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம், ஸோ எவ்வளோ நாளாக இருக்குது, அவங்க வந்து 2 days இருக்கா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் நம்ம அவங்களோட சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனை அவங்க கண்டிப்பாக தராங்க. ஸோ இந்த ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளான ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இப்போ இந்த ஸ்டெப்பெல்லாம் கேட்குற மாதிரி வெரிஃபை மொபைல் நம்பர் ஜெனரேட் டோக்கன் ஆஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஓப்பன் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன் வெயிட்டிங் ஃபார் யுவர் டர்ன் கன்சல்டன்ட் டாக்டர் டவுன்லோட் இ ப்ரிக்ரேஷன் அப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பேஷன் லாகின்ல போயிடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோக்கன் ஜெனரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஷன் லாகின் தான் பண்ணணும். லாகின்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேஷன் மொபைல் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்குறீங்க. டபுள் சாரி டோ இப்போ லாகின் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு டோக்கன் நம்பரை ஜெனரேட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் ஆகாது. கொஞ்சம் பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜெனரேட் டோக்கன் ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் அப்படின்னு கேட்குது ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இந்தியா லெவல்லே ஓபிடி நம்ம ஸ்பெஷல் டாக்டரா இல்லை நார்மல் ஜென்ரல் ப்ராப்ளம் அப்படின்னா ஜென்ரல் ஓபிடி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், தமிழ்நாடு இ சஞ்சீவி ஸ்டேட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இது என்ன ரெண்டு ஸ்கீம், தமிழ்நாடு ஸ்டேட் சஞ்சீவி ஓபிடி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் செலக்ட் அப்படின்னு கேட்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா வெயிட்டிங் ஃபில் ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேஷண்ட்ஸ் உள்ளார இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பண்ணாலுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் வரும். இப்போ நம்ம ஒரு டோக்கன் இருக்குது. ஸோ அந்த டோக்கன் நம்பரை வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ நான் மொபைல் நம்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறேன். ஜஸ்ட் இது வெரிஃபை கிடையாது, டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சென்ட் ஓடிபி அப்படின்னு பார்த்தீங்களா, சென்னை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி கோடு வந்துடும் பாருங்கள், ஒரு 20 கோடு வந்துருச்சு. ஹலோ கொடுத்துட்றீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி கூட எனக்கு கிடச்சிருச்சு, வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட்லி ஒரு ரெக்வஸ்ட் ரிஜிஸ்டர்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் இப்போ உங்களுக்கு இப்போ ஓடிபி கூட தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் டோக்கன் கிடைக்கல. ஸோ டோக்கன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம சம்டைம் பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் தெரியாமல் போட்டோம் அப்படின்னா நீங்கள் நம்ம டோக்கனை கேன்சல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான தான். நம்மளுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டோக்கன் நம்பர் கொடுத்துட்டு கேன்சல் டோக்கன் அப்படின்னா சென்ட் ஓடிபி நம்ம டோக்கனை பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க தெரியாமல் பண்ணிட்டாலும். ஸோ நம்ம டோக்கன் போட்டு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஒரு ரீப்ளேக்கோசரம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் ஒரு சூப்பரான ஒரு ஆப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரும் இதை பயன்படுத்தணும். ஸோ பயன்படுத்தினா மட்டுமே நம்மளுடைய ஈஸியான முறையில் நம்மளுடைய டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே நம்ம ஈஸியாக நம்மளுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப் எல்லாத்துக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய வகையான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ இது எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இந்த ஆப் வந்து இருக்குது அப்படின்னு யாருக்கும் நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ 80-85% யாருக்குமே தெரியல மக்களுக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக இப்போ 7.5 கோடி மக்களில் இப்போ ஜஸ்ட் ஒரு 500,000 பேருக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னா எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துங்க. ஸோ இது 7 கோடி பேருக்கு அது கண்டிப்பாக ரீச் பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளங்களை ஈஸியாகவே நம்ம ஒரு இடத்துல இங்கே இருந்துகிட்டே நம்மளுடைய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.